ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ரெட்டை தலைமை இருக்கும்போது அது பாஜகவுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டணியை வெளியே இருந்து இயக்குறதுக்கு, இந்த கட்சியை வெளியே இருந்து இயக்குறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போச்சு. காங்கிரஸ் கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து எதிர்க்கிறாங்க, திமுகவும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க, அந்த கட்சிகளே பயப்படுறாங்க. நீங்கள் கூட்டணி கட்சிகள் இருந்துட்டு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இருந்துட்டு நீங்கள் எதிர்க்கிறதே பெரிய விஷயன்றேன் நான். இப்போ வைகோலாம் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வர்றாருனா அவர் ஒரு 3 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவார், மிகப்பெரிய ஒரு விழாவாரியான. ஏன் இந்த கூட்டணியில் சேர்ந்தேன், அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னை அறையில் கூப்பிட்டு போய் என்ன பேசினாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அவர் கடைசியாக வெளியே வரும்போது அவர் பண்ண ஃபோன் கால் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லு. சிறுபான்மையினராக இருக்கட்டும், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், படை பழங்குடி மக்கள், பழங்குடி மக்கள் எல்லார் மத்தியிலையும் வந்து பாஜகான அந்த ஒரு பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு. நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை சீமான் பேசியிருக்க மாட்டார். சீமான் வந்து லூஸாக அதை சொல்லி வார்த்தை விட்டுருக்கு, வார்த்தை விட்டுருக்காரு. அந்த வார்த்தை விட்ட உடனே சீமான் மீது இருந்த அந்த ஒரு சின்ன இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இவர் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு, அது கடகடகடன்னு உடஞ்சிட்டு வந்துருச்சு. மோடி அமித்ஷா அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த எதிர்கட்சிகள்லாம் பயணிக்கிறாங்க, குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மாநில வாரியாக அதை பண்ணுறாங்க. அப்போ இந்த அதிமுக வெளியே வந்ததெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடாது, சிறுபான்மையினர் மத்தியில் கூட ஒரு பெரிய நம்பிக்கை அது ஏற்படுத்தாது. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ இது பிஜேபி தலைமையை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காரு, நான் நீங்கள் கட்சியை வளர்த்துட்டேன், என்னுடைய கட்சி பாஜக ஒரு 20% வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. பாமக வட மாவட்டங்களில் பாமக இருந்தால் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதிமுகவை நினைக்கிறாங்க பெரிய கட்சி. ஏன்னா பாமகக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் செல்வாக்கு அப்படின்றது நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த அண்ணா பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண கூட ரொம்ப ரொம்ப காட்டமா பேசியிருந்தாங்க. காட்டமா பேசினது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சாமானியனுக்கும் புரியும் வகையில நீங்க அதை, செல்லூர் ராஜு ரொம்ப அழகா சொன்னாங்க, இன்னைக்கு நான் வந்து அரசியல்ல இருக்கேன்னா அதற்கான காரணம் வந்து பெரியாரும் அண்ணாவும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி நியூஸ் மினிட் இணையதளத்தினுடைய செய்தி ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் தற்போது மீண்டும் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் அதிமுக நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு விலகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விலகல் அப்படிங்கிறது இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையானதல்ல, செயற்கையானது. இந்த விலகலே ஒரு விதமான ஒரு கள்ள கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. முதல்ல இந்த விலகலை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க? சரி, ஒரு அரசியல் கட்சி கூடுவதும் விலகுவதும் அரசியலில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதில் வந்து அவங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் வரும், திடீர்னு அவங்க வந்து விலகிடுவாங்க. பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அப்படின்றது, பாஜகவோட கூட்டணி அப்படின்றதே ஒரு பொருந்தா கூட்டணி தான். இதுக்கு முன்னாடி எல்கே அட்வானி வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போதோ அல்லது நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசும்போதோ அதிமுகவும் பாஜகவும் நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு சொல்லுவார், நாங்கள் வந்து இயற்கையான கூட்டணி இது அப்படின்வார். பட் அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த கூட்டணி அப்படின்றது இயற்கையாக அமையலை, அது ஒரு கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அந்த கட்சியை ஒரு வகையில் அபகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி. அதுதான் வந்து இந்த கூட்டணிக்கான பேசிஸ், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிமுகவே தானாக விரும்பி பாஜக கூட்டணியிலலாம் போய் சேரல, அவங்கள வந்து அந்த கட்சி அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல இன்னல்களை சந்திச்சிச்சு, அதில் பல பிரிவினைகள், பல போராட்டங்கள், உட்கட்சி பூசல்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து பாஜக பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் வந்து தன்வசப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி தான் இந்த கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிச்சு. ஸோ இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு பாஜகவை வந்து மெருட்டி பணிய வச்ச ஒரு கூட்டணி, அதனால் அதில் உள்ளுக்குள்ளே அந்த புகைச்சல் அப்படின்றதே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு அது ரொம்ப வெளிப்படையாக வெளியே தெரியல, இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் நினைத்திருந்தால் கூட அது வெளியே சொல்லாமல் அவங்க வந்து உள்ளே புழுங்கிட்டே அது வந்து இருந்துச்சு.
இது ரெட்டை தலைமை இருக்கும்போது அல்லது அந்த ஓபிஎஸ் நடத்தின தர்ம யுத்தம் அதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ரெட்டை தலைமை இருக்கும்போது அது பாஜகவுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டணியை வெளியே இருந்து இயக்கிறதுக்கு, இந்த கட்சியை வெளியே இருந்து இயக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போச்சு. அது அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படிலாம் வந்து அதிமுகவை இழுக்க முடியுமோ, அவங்க 39 MPs இருக்கும்போது எப்படிலாம் அதிமுகவை இழுக்க முடியுமோ அப்படிலாம் அதிமுகவை இழுத்தாங்க. இவங்களும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பட் 2019 பாஜக அசுர ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில் அவங்க வரும்போது, ஒரு அசுர பலத்தோடு அவங்க வரும்போது கூட்டணிலாம் தேவைப்படல. அவங்களுக்கு கட்சிகள்லாம் இருக்கீங்களா இருங்க, அது இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்கும் அதே நிலை தான். பாஜகவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆணவம் வந்துடுச்சு. 303 seats ஜெயிச்சிட்டோம், இனி யாருடைய தெய்வம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற போது அவங்க இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதிமுகவில் அந்த இரட்டை தலைமை அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இவங்களால் வெளியே கூட போக முடியல. பாஜக கூட்டணியில் இருந்து கூட அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற நிலை தான் இருந்துச்சு. அது என்றைக்கு ஒற்றை தலைமை நோக்கி அந்த புள்ளியை நோக்கி நகரும்போது இபிஎஸ் வந்து தன்னை அசர்ட் பண்ணுறாரு அந்த கூட்டணியில், ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு, கட்சியை தன்னை அசர்ட் பண்ணுறாரு. அது பண்ணும்போது பாஜகவுக்கு அது பிடிக்கல. நாம் வந்து இங்கே ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை காலி பண்ணி பாஜக அந்த இடத்துக்கு வரணுன்ற பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் அரசியலில் அவங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் சொல்கிறேன், நான் இங்கே கட்சியை வளர்க்கணும். ஒரு கட்சியை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க, இன்னொரு கட்சியை காலி பண்ணிட்டு தான் நீங்கள் வளர்க்க முடியுமே தவிர, நீங்கள் நேச்சுரலாக 3rd ஒரு பெரிய கட்சியாலாம் நீங்கள் வர முடியாது. அப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இது புரியுது தலைவர்களுக்கு, வெளியே வர முடியல. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது 2024 தேர்தலில் நோக்கி போகும்போது பாஜகவோடு இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொன்றா விலகி போயிட்டே இருக்காங்க. புதிய கூட்டணிகள் உருவாகலை, புதிய கட்சிகள் உள்ளே வரல அப்படின்னும் போது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இபிஎஸ் வந்து வெளியே வரணும்னு பார்க்குறாரு. அதை பண்ணிட்டாரு. நீங்கள் அடுக்கிய காரணங்களில் பெரும்பாலான காரணங்கள் ஏன் அதிமுகவோட அறிக்கையில் வெளியாகலை, அண்ணாமலை அப்படிங்கிற தனிப்பட்ட நபரை மட்டுமே, அவருடைய அவர் வந்து அண்ணாவை கொச்சைப்படுத்தி விட்டார், அவர் அம்மையார் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி விட்டார் என்னமோ இந்த கூட்டணி முறிவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதில் ஒரு பயம் தெரியுதில்ல, ஒரு அச்சம் தெரியுதில்ல, ஐயோ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதாவது 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது யாருமே எதிர்பார்க்கல பிஜேபி இந்த அளவுக்கு வந்து கட்சிகளை நெருக்குவாங்க அப்படின்னு. மாநில கட்சிகள் இல்லாமல் ஆக்கிடணும், மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது, எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, கட்சிகளை உடைப்பது, அரசாங்கங்களை கவிழ்ப்பது. நீங்கள் கடந்த 10 வருஷமாக பாருங்கள் எத்தனை அரசாங்கங்களை கவிழ்த்துருக்காங்க. உண்மை, அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்க பண்ணுறாங்கன்னா கட்சிகளை உடைக்கிறது எம்மாத்திரம். அப்போது பாஜகவுடைய கேரக்டர்லேயே ஒரு சேஞ்ச் இருக்குது. நீங்கள் வாஜ்பாய் காலத்து பாஜக இல்லை அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த விதமான தெய்வதாட்சணியும் பார்க்காம அவங்களுடைய காரியம் சாதிக்க வேண்டும் அப்படின்னா, அவங்களுடைய கட்சி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கும் தயங்குறதில்ல, எந்த கட்சியை உடைக்கிறதுக்கும் தயங்குறதில்ல, எந்த தலைவரை தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கும் அவங்க தயங்குறதில்லை, எந்த தலைவர் மீது கேஸ் போடுறதுக்கும் தயங்குறதில்ல. இப்படிப்பட்ட சூழலில் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கின்ற கட்சிகளே பயப்படுறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து திமுகவும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க, அந்த கட்சிகளே பயப்படுறாங்க. நீங்கள் கூட்டணி கட்சிகள் இருந்துட்டு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இருந்துட்டு நீங்கள் எதிர்க்கிறதே பெரிய விஷயன்ற நான். ஓகே, அதே ஒரு 9 ஆண்டு காலம் ஆயிருக்கு. நீங்கள் அது பண்ணுறதுக்கே கடந்த 4.5 ஆண்டு காலமாக அவங்களால பண்ண முடியல. அதற்கான காரணங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு தீந்து அப்படி நிற்கும் போது, அப்போவும் பல கத்திகள் வந்து பல அதிமுக தலைவர்கள் மீது தலை மீது தொங்குகிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்குங்க. அப்படி இருந்து ஒரு ரிஸ்க் அதிமுக எடுத்திருக்கு அப்படின்றதே பெரிய விஷயமா பார்க்குறேன் நான். ஆனால் பொதுவாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, ஒரு கூட்டணியை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே வராங்க அப்படின்னா ஒரு 4 பக்க அறிக்கையை கொடுப்பாங்க. இப்போ வைகோலாம் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வர்றாருனா அவர் ஒரு 3 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவார். மிகப்பெரிய ஒரு விழாவாரியான, ஏன் இந்த கூட்டணியில் சேர்ந்தேன், அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னை அறையில் கூப்பிட்டு போய் என்ன பேசினார் அப்படின்றதில் ஆரம்பித்து
அவர் கடைசியாக வெளியே வரும்போது அவர் பண்ண ஃபோன் கால் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அதே போல் ஒரு நீண்ட அறிக்கை வந்து எல்லாம் கொடுப்பாங்க. பாமக கூட்டணியிலேருந்து வெளியே வரும்போது கொடுத்துருக்கு, கூட்டணியில் சேரும்போது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு கேள்வியிலும் ஞாபகம் இருக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடி டாக்டர் ஐயாவே வந்து பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு ஏன் சேர்றோம் அப்படின்றது சொல்லுவார். ஏங்க, நீங்கள் அன்னைக்கு திமுகவை பற்றி இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் போய் சேர்றீங்கன்னு உடனே ஒரு புக்கை எடுத்து நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி என்ன எழுதியிருக்கார் தெரியுமா அப்படின்னு அதை நியாயப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு அரசியலில், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த 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 அறிக்கையில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து விடை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது தான் வந்து அவங்க எழுதியிருக்காங்கன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பாஜகவை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு கூட்டணியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த விலையை இபிஎஸ் கொடுக்க தயாராக இருப்பார். ஆனால் இபிஎஸ் கூட இருக்கிறவங்க அதை விலையை கொடுக்க தயாராக இருக்காங்களான்றதும் ஒரு கேள்வி. அதெல்லாம் பார்த்து சரி, நம்ம வந்து பாஜகவை விமர்சிக்க வேண்டாம், நம்ம வந்து ஒரு 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 அதாவது இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் வெளியே வரோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். பட் நான் கூட யோசித்தேன், நீங்கள் ஒரு அறிக்கை இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பாஜக இல்லை, ஒரு இடத்துல பாஜகவுடைய கொள்கைகளை விமர்சிக்கல, ஒரு இடத்துல நீங்கள் வந்து பாஜகவுடைய மதவாத அரசியலை பற்றி பேசலை, ஒரு இடத்துல பாஜக எடுத்திருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை பற்றி பேசலை அப்படின்னும் போது பட்டும் படாமலும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிவாஜி படத்தில் ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளில வருவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு காட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்றதான் தெரியும். கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த விவகாரத்தில் அதாவது நீங்கள் சொன்ன இந்த சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே பாஜகவாக தாங்க இருக்கும் அப்படின்னு மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு முத்தரசன் வந்து ஒரு ஊடகத்தில் பேசும்போது சொல்கிறாரு. இதை பண்ணதே சொல்ல சொன்னதே பிஜேபியாக தாங்க இருக்கும். ஏன்னா பிஜேபிக்கு என்னென்னா அவங்களுக்கு எப்படியும் தெரியும், இந்த கிரவுண்டு தெரியும், கண்டிப்பாக தன்னோட வின் பண்ண முடியாதுப்பா, சரி நீ போய் தனியாக நின்றுக்க நான் தனியாக நின்றுக்கிறேன், சிறுபான்மையின ஓட்டுகளையாவது நீ உன் பக்கம் வாங்கிக்க, அந்த வகையில் திமுகவுக்கு விழக்கூடிய வகைகளை சிதறடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தி இதில் இருக்குங்கிறாங்க. உங்களுடைய ஒரு விஷயம் நான் வந்து 2024 இதற்கான ஒரு தாக்கம் இருக்குமா அப்படின்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் தெரியல. பெருசாக இல்லை, எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா அதிமுக மீதான அந்த நம்பிக்கை மீண்டும் வருவதற்கு இன்னும் சில காலங்கள் ஆகும். அதற்கு அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன விஷயங்களை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அது அமையும். நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கட்டும், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள் எல்லார் மத்தியிலையும் வந்து பாஜகான அந்த ஒரு ஒரு பாஜக செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சீமான் வந்து போகிற போக்கில் அவர் எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சிறுபான்மையினர் பார்த்து சொன்னார். அது சொன்ன உடனே நீங்கள் அது மற்ற கான்டெக்ஸ்டில் அவர் பேசியிருந்தா கூட என்ன சீமான் இப்படி பேசுகிறார் அப்படின்னு போயிருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல், நான் அரசியல் சூழல் அப்படின்னு நான் சொல்லும்போது அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு சிறுபான்மையினருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை சீமான் பேசியிருக்க மாட்டார். பட் சீமான் வந்து லூஸாக அதை சொல்லிட்டு வார்த்தை விட்டுருக்காரு. அந்த வார்த்தையை விட்ட உடனே சீமான் மீது இருந்த அந்த ஒரு சின்ன இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இவர் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு, அது கடகட கடகடன்னு உடஞ்சிட்டு வந்துருச்சு. இவர் கூட்டணி சேர்ந்துட்டாரோ, பாஜகவுக்கு ஆதரவாக இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரோ, இவருடைய போக்கில் வந்து ஒரு மாற்றம் தெரிகிறது அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்லாம் வந்து ஒரு விதமான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா அடுத்து 2024 எப்படி இருக்கும், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதை விட இவங்க வந்து இன்னும் வந்து பயங்கரமாக சிறுபான்மையினரை நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் என்பது எல்லாருக்கும் இருக்குது. இந்த அச்சம் அப்படின்றது வந்து நான் வெறும் இந்த சிறுபான்மை சமூகம் மட்டும் சொல்லலை, அது பல குழுக்கள் மத்தியில் இந்த அச்சம் என்பது இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் மத்தியில் இருக்குது, ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ் மத்தியில் இருக்குது, ஜேர்னலிஸ்ட் மத்தியில் இருக்குது, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கும்போது அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக
திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ரைட் ஓகே அதிமுக ஒரு அதிமுக வந்து ஒரு அருமையான முடிவு எடுத்துட்டாங்கன்னு அப்படியே இந்த பக்கம் மாற மாட்டாங்க. 2024க்கான தேர்தல், 2024க்கான போராட்டம் என்பது வேறு விஷயங்களை கொண்டது. அது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதோ இல்லையோ அப்படின்றது பொறுத்து கிடையாது. மோடி அமித்ஷா அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த எதிர்கட்சிகள்லாம் பயணிக்கிறாங்க. குறிப்பாக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மாநில வாரியாக அதை பண்ணுறாங்க. அப்போ இந்த அதிமுக வெளியே வந்ததெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடாது, சிறுபான்மையினர் மத்தியில் கூட ஒரு பெரிய நம்பிக்கை அது ஏற்படுத்தாது அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இன்னொரு ஒரு கேள்வியும் தோணுது. இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லா எலெக்ஷன் மட்டும் பேசுகிறாங்க. இப்போது அதிமுக வெளியே வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா மற்ற கட்சிகளோடு பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற கட்சிகள்லாம் இங்கே எந்த கட்சியுமே பெரும்பாலும் இல்லாத மாதிரி தான் நம்ம கண்ணுகளுக்கு தெரிகிறது. எல்லாமே சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியோடு அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சீமான ஒரு பேட்டில் ரீசெண்டாக பேசும்போது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது. அலையன்ஸுக்கான சான்ஸ் ஏதாவது கண்ணுக்கு தெரியுது அவங்களுக்கு? சரி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னால் கூட அதிமுக ஒரு பெரிய கட்சிங்க, அவங்க தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. ஸோ நீங்கள் ஒரு மூன்றாவது அணி அப்படின்னு ஒன்று உருவாக்குறீங்க. மூன்றாவது அணி வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய பலம் எவ்வளோ, பலவீனம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கறதுக்காக வேணால் நீங்கள் வந்து இந்த மூன்றாவது அணி அமைக்கலாம். இன்னொன்று, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டி ஸ்டேட் கிடையாது. ஒரு யூபி மாப்பி மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு உங்களுக்கு அடுத்த லெவலில் தான் வருது. நீங்கள் இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 10 மாநிலங்களில் தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யூபி 80 சீட்டு, யூபிக்கு அடுத்தது மகாராஷ்டிரா 48 சீட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த வெரைட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு இங்கே ஒரு முக்கியத்துவம் கம்மி தான், இங்கே முக்கியத்துவம் கம்மி. அப்போ இமீடியட்டாக அவங்களுக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் 2024 அப்படின்னு இருக்கும்போது இந்த மாநிலங்களை மையப்படுத்தி தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது அதிக அளவு இருக்குது. தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இன்னும் வந்து அவங்க அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறது. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இது பிஜேபி தலைமையை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காரு, நான் நீங்கள் கட்சியை வளர்த்துட்டேன், என்னுடைய கட்சி பாஜக ஒரு 20% வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது, 20% எங்களுக்கு வந்து ஓட் ஷேர் வரும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அல்லது அந்த 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 நிலையை நோக்கி நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து 2024 அவர் டெலிவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு டிஎம்சியாக இருக்கட்டும், இல்லது புதிய தமிழகமாக இருக்கட்டும், இல்லது மற்றவங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதிமுக இல்லாமல் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அந்த கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காது. சீட் வேணால் கிடைக்கலாம், நீங்கள் புதிய தமிழகம் ஒரு 5 தொகுதியில் கூட போட்டியிடலாம் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து. பட் அது எப்படி உங்களுக்கு வந்து வின்னபிலிட்டி அப்படின்றது எங்கே இருக்குது? வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது உங்களுக்கு 1-2 தொகுதியிலேயாச்சும் வந்து அது அதிமுக இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தென்காசி எடுத்துக்கோங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கணிசமான அளவு வாக்குகளை வச்சுருக்காரு. அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அந்த வாக்குகள் வந்து அவருக்கு அப்படியே அவருக்கு வர வேண்டிய வாக்குகள் ஒரு 100,000 வாக்குகள் இருக்குன்னு வச்சுங்க. அது மேலே வந்து அதிமுக கூட்டணியில் எல்லா ஓட்டும் அவருக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகுதுன்னா அவருக்கு வின்னபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டாருன்னா அந்த இடத்துல வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கட்சி இருக்கும்போது தான் நடக்குமே தவிர, நீங்களா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை நாங்கள் அமைச்சுக்கிறோம் அப்படின்றது முடியாது. இப்போ நீங்கள் பாமக வட மாவட்டங்களில் பாமக இருந்தால் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அதிமுகவை நினைக்கிறாங்க பெரிய கட்சி. ஏன்னா பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் செல்வாக்கு அப்படின்றது நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு அது ரெண்டுமே சிங்க் ஆகும்போது அது நடக்கும். நீங்கள் பாஜக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கே வந்து பெரிய அளவுக்கு இல்லை, கீழே உங்களுக்கு ஓட் கன்வர்ஷனே வந்து ஆகாது அப்படின்றது தான் வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கவலை. ஸோ நமக்கு இதனால் பெரிய பாதிப்பு அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கும் தெரியுது, அவங்களுடைய நம்பர்ஸ்லேயே அது தெரியுது. அப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது, இப்போ அமைதியாக இருக்காங்க எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு கேமை கொஞ்ச நாள் கழித்து நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிஜேபியை நெருக்குவாங்க, ஏங்க நாங்கள் உங்கள் கூட கூட்டணிக்கு வரோம், பட் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு வேணா நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அது உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட், நாங்கள் ஏன் வரணும்? நீங்கள் ஒரு மூன்றாவது அணியை அமைச்சு
ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சி உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம். அதற்கு நாம ஏன் வந்து பலிகடா ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போ என்ன பதில் சொல்வீங்க? அதிமுக மறுபடியும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கும், ஓரளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம், திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை நாம் வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்லாம் வந்து கூட்டணி கட்சியினர் நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நடக்கும், நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னதே ஆக்சுவலி புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நல்ல வெற்றி பெற வேண்டிய ஒரு கூட்டணி, இவங்க மிஸ் ஆகிட்டாங்க, இது வந்து தேர்தல் நெருக்கத்தில் கூட நாங்கள் வேறு ஒரு விஷயத்தை கூட உருவாக்க முயற்சிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வேளை அசம்ஷனாக கேட்குறேன், அண்ணாமலையை மாற்றிட்டாங்க எலெக்ஷன் நெருங்கிறதுக்குள்ளே, வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல, மாற்றிட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் மீண்டும் கூடுமா? சரி, அண்ணாமலையை மாற்றுவாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா பாஜகவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஃபேஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உண்மைதான் கிடச்சிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு தமிழிசை மேடம் இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த மக்கள் மத்தியில் இருந்த அபிமானம் அப்படின்றதெல்லாம் வேறு, ரொம்ப விசிபிள் ஃபேஸாக அவங்களும் இருந்தாங்க. பாஜகவுடைய எல்லா தலைவர்களும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழகம் முழுவதும் அறியப்படக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு யங் லீடராக இருக்கார் அப்படின்றதுனால அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கவர்ச்சி இருக்குது அப்படின்றாங்க. ப்ளஸ் அவர் டெக்னாலஜி, பேப்பர், சோஷியல் மீடியா, ஐடி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணி தன்னுடைய இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணுறாரு. நம்ம தொடர்ச்சியாக அதை பேசிகிட்டு இருக்கோம். அண்ணாமலை வந்து இந்த கட்சியை வளர்க்குறாரோ இல்லையோ, தன்னை வளர்த்துக்கிறதுக்காக அவர் வந்து பல்வேறு டாக்டிக்ஸை வந்து அவர் அடாப்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரை இவங்க ஓரங்கட்டுவாங்களா அப்படின்னா பாஜகவுக்கு இது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா ஓரங்கட்டிடுவாங்க. ஓகே, நீங்கள் குஜராத் எடுத்துக்கோங்க. குஜராத்தில் எத்தனை முதலமைச்சர்களை மாற்றிருக்காங்க பாஜக 2014 பிறகு? மோடி இருந்த வரைக்கும் மோடி தான். மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் எத்தனை முதலமைச்சர்களை மாற்றிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 2-3 முதலமைச்சர்களை மாற்றிருப்பாங்க. என்ன எது என்ன காரணம்? தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றுவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது அந்த அரசாங்கத்தின் மீது அப்படின்னும்போது அந்த முதலமைச்சரை மாற்றி ஓரங்கட்டி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அப்போது அடுத்த ஒரு புது ஃபேஸை கொண்டு வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆஹா, ஒரு புது ஃபேஸ் வந்துட்டார், ரைட்டு, ஓகே அப்படின்னு அப்படியே அது மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஹை ப்ரையாரிட்டி ஸ்டேட்டில் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் லெஃப்டினன்ட் கவர்னர் கிரண்பேடியை மாற்றினாங்க. காரணம் என்ன? கிரண்பேடியை மாற்றினதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, கூட்டணி கட்சியில் இருந்த அதிமுக உட்பட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த அம்மா இருந்தாங்கன்னா நம்ம தோற்றுருவோம், எலெக்ஷனு ஜெயிக்க முடியாது, அதிருப்தி இருக்குது மக்கள் மத்தியில், கடுமையான அதிருப்தி இருக்குன்னு மாற்றிட்டாங்க. அது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக நாராயணசாமி டெவலப் பண்ணி வச்சுருந்தாரு. டக்குன்னு அதை எடுத்துகிட்டு போனோடனே பாண்டிச்சேரியில் வேறு விதமாக ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. பாஜகவுக்கு ஒரு ஹோல்டு அப்படின்றது பாண்டிச்சேரியில் வந்துருச்சு. ஒரு 2-3 அமைச்சர்கள் காங்கிரஸ்லேருந்து உடைச்சாங்க, கூப்பிட்டு போனாங்க, எல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் முதலமைச்சரை மாற்றினாங்க அவங்க? திரிபுரா. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பிப்ளாப் தேவ் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு யங் ஃபேஸ், ஆஹா ஓஹோன்னுலாம் சொன்னாங்க. நீங்கள் முதலமைச்சர்களே பாஜக மாற்றுது அப்படின்னா காரணம் என்னென்னா, இவரோட போனோன்னா நம்ம தோற்றுருவோம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் மாற்றுவாங்க. கர்நாடகாவில் பார்க்கலையா, எடியூரப்பாவை ஏன் ஓரங்கட்டினாங்க? எடியூரப்பா ஓரங்கட்டு இன்னொரு அதே லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த பசவராஜ் பொம்மையை கொண்டு வந்தாங்க. கேட்டால் லிங்காயத் சமூகத்தை நாம் வந்து ஈடுகட்டிட்டோம் அப்படின்னாங்க. பட் எடியூரப்பா ஒரு டால் லீடர், அவரை நீங்கள் அந்த இடத்த நீங்கள் நிரப்பவே முடியாது அப்படின்னோடனே தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் போய் எடியூரப்பாவை கூப்பிட்டு வராங்க. அப்போ பாஜக இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில், இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது அப்படின்னா மாற்றிடுவாங்க. பட் தமிழ்நாடு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நெகட்டிவாக தான் இருக்கு அவங்களுக்கு. அப்படின்னும் போது அண்ணாமலை இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை வந்து பாஜக அப்படின்ற அப்படின்னு பேசு பொருளாக கிட்டே இருக்காரு, மீடியா இருக்கு, அதனால அது ஒரு பெரிய விவாதத்திலே இருக்கு அப்படின்னும் போது அடுத்தது பார்த்துக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம் அவங்க விரும்பலை அப்படின்னா, அதிமுக ஸ்ட்ராங் ஆகுறது, அதிமுக கன்சாலிடேட் ஆகுறது, அதிமுக ஒரு இந்த குழப்பமெல்லாம் நீங்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப், உட்கட்சி பூசல் எல்லாமே நீங்கி ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி அதிமுக ஒரு அப்படி வந்து நிற்கிது அப்படின்னும் போது, இனி அந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை தான் இபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. செய்வார், அதுதான் பண்ணுவார் நேச்சுரலாக.
ஏன்னா அவருக்கு டார்கெட் வந்து 2026 வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அதை நோக்கி அவர் பயணம் பண்ணும்போது அவர் அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அதை பாஜக விரும்பலை. அதிமுக பலமாயிருச்சுன்னா மறுபடியும் அந்த இப்போ கூட களம் என்பது அதிமுக திமுக இடையே தான். பாஜக சொல்லிக்கிட்டாலும் நாங்கள் வந்து உள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அதிமுக திமுக வந்து தமிழ்நாடு களம். அப்போ அது தொடரக்கூடாது. மூன்றாவது ஒரு பிளேயர் உள்ளே வரணும். மூன்றாவது ஒரு பிளேயர் உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் பண்ண மாதிரி பண்ணலாம், இதில் என்னது பஞ்சாபில் பண்ண மாதிரி பண்ணலாம், மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ மீண்டும் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லைங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? சரி, நான் என்ன சொல்வேன்னா மீண்டும் இந்த கூட்டணி அமையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நாளைக்கு பிஜேபி வந்து அதிமுகவை நெருக்க ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு அப்போது அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனை. நீங்கள் அதை மாற்றிடுங்க, நாங்கள் வந்துடுங்க அப்படின்னு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்வாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவர் ஸ்கோர் பண்ணணும் நினைக்கிறாரு, அதை கரெக்டா பண்றாரு. இனி வரவே வேண்டாம் அப்படின்னு, ஆமா இனி வரவே வேண்டாம் நீங்க அப்படின்லாம் வந்து அவர் போடுறாரு. அதெல்லாம் வந்து தொண்டர்களுக்காக பண்றாரு. நீங்க ஒரு தேர்தல் வரும்போது தொண்டர்கள் வந்து ஒரு சோர்வான மனநிலையில் இருக்கக்கூடாது. ஒரு சோர்வான மனநிலையில் தொண்டர்கள் போனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேர்தலை எப்படி இருந்தாலும் சந்திக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. 2014 அப்படி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சோர்வான ஒரு மனநிலையில் அவங்க வந்து தேர்தலை சந்தித்தாங்க, அவங்க தோத்தாங்க. அதே மாதிரி அதிக அளவுக்கு உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகட்ட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதிமுகட்ட ஒரு சோர்வான மனநிலை இருக்குது. அந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அதை கொஞ்சம் அவர் அதை மூவ் பண்ணி ஒரு 2024 ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு ஒரு சில இடங்களில் அவர் வந்து வந்துட்டார் அப்படின்னா, ஒரு சிம்பத்தி வேவில் கூட ஒரு சில இடங்களில் அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா கூட அந்த கிரெடிட் வந்து இபிஎஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் 2026 வந்து அவர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய பார்வையெல்லாம் வந்து 2026 நோக்கி இருக்குது. நீங்கள் பிஜேபி இப்போ இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து 10 கொடுங்க, நாங்கள் போன வாட்டி சிங்கிள் டிஜிட்டில் வந்தோம், இந்த வாட்டி எங்கள் கட்சி வளர்ந்துருக்கு, நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்று இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், உங்களுடைய ஈரோடு எலெக்ஷனில் உங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு, அதனால் எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. 15 கேட்பாங்க, நாங்கள் உள்ளொதுக்கீடு கொடுக்குறோன்னு வாங்க. இன்னொரு விஷயம் வந்து இபிஎஸ்க்கு பிடிக்காமல் போயிருக்கிறது, இபிஎஸ் ஒருவேளை இபிஎஸ்ஓ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது என்னென்னா, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு உள்ளொதுக்கீடு நாங்கள் கொடுத்துருக்கணும், நீங்கள் எங்களுக்கு சீட்டை கொடுங்க, நாங்கள் உள்ளொதுக்கீடு கொடுத்து அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்றது வந்து நம்ம மணி சார் கூட இதை பேசியிருக்காரு. இந்த மாதிரி இபிஎஸ்ஓடைய லீடர்ஷிப்பை வந்து க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி, நீங்கள் அவருடைய லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் அவர் அதில் கிளியராக இருக்கார், முடியாது அப்படின்றாரு. ஸோ ஏதோ நல்லதோ கெட்டதோ நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு இருக்காரு. அது அந்த மென்டாலிட்டி இருந்தாலே ஓரளவுக்கு கட்சியை வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். பட் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பாஜகவை நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ண, பாஜக எதிர்ப்பு எப்படி காட்டுறாங்க, எந்த டோனில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவை விட அதிமுக பாஜகவை விமர்சனம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணுது. அண்ணா பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண கூட ரொம்ப ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாங்க. காட்டமாக பேசினது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு சாமானியனுக்கும் புரியும் வகையில் நீங்கள் அதை பேச, செல்லூர் ராஜு ரொம்ப அழகாக சொன்னார், இன்னைக்கு நான் வந்து அரசியலில் இருக்கேன்னா அதற்கான காரணம் வந்து பெரியாரும் அண்ணாவும், ஏன்னா அவங்க வகுத்து கொடுத்த அந்த பாதையில் நாங்கள் பயணித்ததுனால தான் ஒரு சாமானியன் கூட இன்றைக்கி அரசு அதிகாரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நல்ல செழிப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் வந்து இவர்களுடைய திட்டங்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஏழை ஒரு கனெக்ட் பண்ணி தானே பேசுகிறார். புரியும் மக்களை புரிய வைக்கிறது தானே. அப்போ அந்த வேலையை வந்து அவங்க சரியாக பண்ணுறாங்க அப்படின்றதும் இருக்குது. பட் பேச விடுவாங்களா அப்படின்றது கேள்வி. பேசுனாங்கன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் காலையில் இடி ரெய்டு வரும். இடி ரெய்டு வந்தால் அதை சமாளிக்க முடியுமா அப்படின்றது. தேர்தல் சமயத்தில் அதெல்லாம் பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு இன்னும் கெட்ட பேர் ஆயிரும்.
சரி, பாஜகவுக்கு ஒரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட்ட பேர் ஆனதுக்கு காரணமே என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இவங்க இடி ரெய்டு கண்ணா பின்னான்னு அடித்து எல்லாரையும் மடக்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய அதிருப்தியாக அது மாறிடுச்சு. நீங்கள் ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து அவங்கள கூட்டணியில் வச்சுட்டு போகலாம், பட் ஒரு கட்சியை உடைப்பேன், மறுபடியும் சேர்ப்பேன், மறுபடியும் நானே வந்து டிசைன் பண்ணுவேன் அந்த கட்சி தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ காலம் இதை பண்ணுவீங்க? எவ்வளோ காலம் ஒரு மிரட்டி 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 ஒரு நபரை வந்து அல்லது ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும்? என்றைக்கா ஒரு நாள் அது வெடித்து வெளியே வரும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிறது. பட் இது ஒரு பிகினிங் தான். நான் இன்னொன்று சொல்வேன், நீங்கள் சரத்பவார் கட்சியை அவங்க வந்து உடைச்சிட்டாங்க. சரத்பவார் பெரிய லீடர், அவருடைய கட்சியை உடைச்சிட்டாங்க. உத்தவ் டாக்கரே கூடவே இருந்தார். உத்தவ் டாக்கரே வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதுதான் உத்தவ் டாக்கரேவுடைய கருத்து. அதை விட தீவிரமாக பேசக்கூடிய, அதை விட தீவிரமாக, ஆமாம், சிவசேனா அதை விட தீவிரமாக. நீங்கள் பாபரி மஸ்ஜித் இடுப்பிலெல்லாம் சிவசேனாவுடைய ரோல் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. அந்த இந்துத்துவ அஜெண்டா அப்படின்றத வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகா வரைக்கும் கொண்டு போனதில் சிவசேனாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து சிவசேனாவை வந்து கூட இருந்த சிவசேனாவை வாஜ்பாய் காலத்து பிஜேபி ஒன்றும் பண்ணல, பட் மோடி அமித்ஷா காலத்து பிஜேபி அதை ரெண்டாக உடைச்சிட்டாங்கல்ல. அப்போ எந்த இடத்துலையும் வந்து அவங்க எந்த விதமான ஒரு தயக்கமோ அல்லது எந்த விதமான ஒரு 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 அவங்களுடைய நலனுக்காக ஒரு கட்சியை உடைக்கிறது ஒரு கட்சியை சேர்க்கறது அப்படின்னா அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த அரசியல் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு அகம்பாவம், அந்த அளவுக்கு என்ன ஒரு ஆணவம், அதிகார பசி, ஒரு அதிகார பசி தானே. எல்லாமே அதிகாரத்தை அடைவதற்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எல்லைக்கு ஒரு கட்சி போகிறது அப்படின்னா அது அரசியலுக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரியான ஒரு அரசியலில் வந்து அதுதான் இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் வலுவாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, 2024 மீண்டும் பாஜக வந்துச்சுன்னா இந்தியாவில் எதிர்கட்சிகளே இருக்காது. அது அந்த பயம் தானே. அப்போ அந்த பயம் அதிமுகவுக்கும் வந்துருச்சு, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேன்றாங்க. பட் கொஞ்சம் தைரியமாக, இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்குன்றீங்க. இல்லை, கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் வந்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசியிருக்காங்க, அவ்வளோதான். பட் நாளைக்கு இது எப்படி போகும், இது மறுபடியும் அதிமுக அவங்க மிரட்டினாங்கன்னா அதிமுக அவங்க கூட போய் சேர்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். அது பாஜகவுடைய இது. பட் அது பாஜகவை மேலும் வந்து தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்தும் அப்படின்றது ஒரு விஷயம். நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக ஆழமாக தெளிவாக புரிய முடி சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.